Hi students, 12th max exercise 2.5 பார்க்கலாம். Mod z equal to 3, show that, இதை வந்து show that பண்ண சொல்லியிருக்காங்க. So first நம்ம given condition, given என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா mod z equal to 3 னு கொடுத்துருக்காங்க. So நான் triangle of inequality இப்படி எடுத்துக்க போகிறேன். Mod z1 plus z2 is less than or equal to mod z1 plus mod z2. வந்து triangle law of inequality இப்படி எழுதிக்கிறேன். இப்போ நம்ம வந்து கிவன் க்வெஷ்சன் அப்படி எடுத்துக்கலாம். சிக்ஸ் ப்ளஸ் ஜெட் ப்ளஸ் சிக்ஸ் மைனஸ் எயிட் ஐ இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு, இதுக்கு தனி மாடு இதுக்கு தனி மாடும் போடுறேன். ஸோ மாடு ஜெட் ப்ளஸ் மாடு சிக்ஸ் மைனஸ் எயிட் ஐ விச் இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு, இதுக்கு த்ரீன்னு போட்டுக்கிறேன். மாடு எடுக்கிறதுக்காக வேண்டி ரூட்டு போடுவோம். அப்போ சிக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் எயிட் தான் ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு த்ரீ ப்ளஸ், இது நம்மளுக்கு ஹண்ட்ரட் ஆகும். விச் இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு த்ரீ ப்ளஸ் டென்னு கிடைக்கும். விச் இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு தேர்ட்டின், இது ஒரு ஃபஸ்ட்டு கண்டிஷன் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மாட் ஜெட் ப்ளஸ் சிக்ஸ் மைனஸ் எயிட் ஐ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டுன்னு போடுறோம். ஸோ இதுக்கு தனித்தனியாக மாட் அப்ளை பண்ணுறேன், இங்கே வந்துட்டு மைனஸ் அப்ளை பண்ணுறேன், ஏன்னா கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு போட்டிருக்கிறதுனால. ஸோ சிக்ஸ் மைனஸ் எயிட் ஐ விச் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு, இது ஜெட்டுன்னு நம் ஜெட்டுக்கு வந்து த்ரீன்னு நமக்கு தெரியும். அண்ட் தென் இது ஹோல் மாடு நான் போடுறேன், இது ரூட் ஆஃப் சிக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் எயிட் தான் ஹோல் ஸ்கொயர் போடுறோம். ஸோ விச் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு த்ரீ மைனஸ் ரூட் ஆஃப் ஹண்ட்ரட் கிடைக்கும். விச் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு த்ரீ மைனஸ் டென் விச் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் செவன் விச் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு செவன். மாடிலேருந்து வெளியே எடுத்தால் நம்மளுக்கு ப்ளஸ் செவனே கிடச்சிரும். ஸோ இது ஒரு செகண்ட் கேஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி நான் ப்ரூஃப் பண்ணுறேன். செவன் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு மாடு ஜெட் ப்ளஸ் சிக்ஸ் மைனஸ் எயிட் ஐ இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு தேர்ட்டீன் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்குன்னா மாடு ஜெட் ஒன்னுன்னு கொடுத்துருக்குறாங்க. இதே மாதிரி தான் என்ன ஷோ தட் பண்ணணும்னா டூ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஜெட் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஃபோருன்னு போடணும். ஸோ இதே மாதிரி நான் எடுத்துக்கிறேன் மாடு ஜெட் ஸ்கொயர் த்ரீ இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு கண்டிஷனை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். சாரி ஃபஸ்ட்டு லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு தான் நீங்கள் செஞ்சோம், அதே மாதிரி செஞ்சுக்கலாம். ஸோ மாடு ஜெட் ஸ்கொயர் ப்ளஸ் மாட் மைனஸ் த்ரீ விச் இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு மாடு ஜெடுக்கு வேல்யூ எனக்கு தெரியும் ஒன், ஒன் ஸ்கொயர் எனக்கு ஒன்று தான். ஸோ ப்ளஸ் இது வந்து வெளியே எடுத்தோம்னா நம்மளுக்கு த்ரீன்னு கிடைக்கும். விச் இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஃபோருன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி மாடு ஜெட் ஸ்கொயர் இஸ் த்ரீ இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு த ஹோல் மாட் ஆஃப் மாடு ஜெட் ஸ்கொயர் மைனஸ் மாடு த்ரீன்னு எடுத்துக்கிறேன். இப்போ விச் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு மாட் ஆஃப் ஒன் மைனஸ் த்ரீ விச் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் டூன்னு கிடைக்கும். விச் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு டூ. ஸோ இதையே நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஸோ டூ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு மாட் ஜெட் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஃபோர், இந்த ரெண்டுக்குள்ளே லைஸ் ஆகுதுன்னு. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து சம் பாருங்கம்மா. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து சம் பாருங்கம்மா. கிவன் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாட் ஜெட் மைனஸ் டூ பை ஜெட் விச் இஸ் ஈக்குவல் டு டூன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது கிவன் கண்டிஷன். இப்போ நான் வந்து லெட்டஸ் கன்சிடர் என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா மாட் ஆஃப் ஜெட் மைனஸ் டூ பை ஜெட், இதை ஆடிங் ஆன் சப்ட்ராக்டிங் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ளஸ் டூ பை ஜெட். ஓகேவா, இப்படி நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் ட்ரையாங்கிள் ஆஃப் இன்இக்வாலிட்டி போடுறேன். ஸோ இதை வந்து நான் மாட் ஜெட்டுன்னு தான் எடுத்துருக்கேன். ஓகேவா, அப்போ மாட் ஜெட் இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு மாட் ஆஃப் ஜெட் மைனஸ் டூ பை ஜெட் ப்ளஸ் மாட் ஆஃப் டூ பை ஜெட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, ட்ரையாங்கிள் ஆஃப் இனிஈக்வாலிட்டி படி எடுத்துக்கிறேன். இப்போ ஜெட் மைனஸ் டூ பை ஜெட்டுக்கு பதிலாக நான் எனக்கு என்ன கிவன் கொடுத்துருக்காங்க, டூ கொடுத்துருக்காங்க. ஸோ டூ ப்ளஸ் மாட் ஆஃப் டூ பை ஜெட்டுன்னு இருக்குது. இப்போ மாடு டூ பை மாடு ஜெட்டுன்னு கூட எடுத்துக்கலாம். இந்த பக்கம் ஜெட் இருக்குது. ஸோ மாடு ஜெட் இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு, இது எல்சிஎம் எடுக்கலாமா. ஸோ டூ இன்டூ மாடு ஜெட் ப்ளஸ் டூ டிவைடட் பை மாடு ஜெட்டுன்னு வரும். இப்போ இதை நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடுவோம். அப்போ மாடு ஜெட் ஸ்கொயர் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு டூ மாடு ஜெட் ப்ளஸ் டூன்னு இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடலாம். ஸோ மாட் ஜெட் ஸ்கொயர் மைனஸ் டூ மாடு ஜெட் விச் இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு டூ. இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி பி ஸ்கொயர் டேர்ம் மட்டும் இல்லை. ஓகேவா, ஸோ அது இல்லாததுனால நான் என்ன பண்ணிக்கிறேன், ரெண்டு பக்கமும் ஒன்னால் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மாடு ஜெட் ஸ்கொயர் மைனஸ் டூ மாடு ஜெட் ப்ளஸ் ஒன் விச் இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு டூ ப்ளஸ் ஒன் அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ இதை வந்து எதோட ஷார்ட் ஃபார்மாக நம்ம எழுதிடலாம் அப்படின்னா ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயருங்கிற ஃபார்மேட்டில் நம்ம எழுதிடலாம். விச் இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு த்ரீ. ஓகேவா, இப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுறேன். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்,
mod z minus 1 is less than or equal to root 3 இன்னு கிடைக்கும். இப்பா mod z which is less than or equal to root 3 plus 1. இது ஏற்கனவே நம்மலுக்கு plus or minus root 3 அப்படிதனே. ஏன்னா squaring on both sides பண்ணுறதால. ஸோ நம்ம இதோட ரூட்டை எப்படி எடுத்துக்கலாம், இதை ப்ளஸ் வச்சு எழுதணும் மைனஸ் வச்சும் எழுதணும். ஸோ இது ரூட்ஸ் ஆர் ரூட் த்ரீ ப்ளஸ் ஒன் அண்ட் ரூட் த்ரீ மைனஸ் ஒன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ விச் இஸ் டு பி ப்ரூவ்டு. நெக்ஸ்ட் செவன்த் சம் பாருங்கம்மா. ஜெட் ஒன் ஜெட் டூ ஜெட் த்ரீ த்ரீ காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லிட்டு ஜெட் ஒன் ஜெட் டூ ஜெட் த்ரீக்கு வேல்யூஸ் கொடுத்துருக்குறாங்க. ஜெட் ஒன் ப்ளஸ் ஜெட் டூ ப்ளஸ் ஜெட் த்ரீக்கு வேல்யூஸ் கொடுத்துருக்குறாங்க. இதை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதை ப்ரூஃப் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு கிவன் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மாடு ஜெட் ஒன். ஸோ நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா மாடு ஜெட் ஒன் ஸ்கொயருன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஒன் ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணால் எனக்கு ஒன். ஸோ ஜெட் ஒன் பார் மாடு ஜெட் ஒன் ஸ்கொயர்னா ஜெட் ஒன் பார் ஈக்குவல் டு ஒன். இப்போ நான் இதை ஜெட் ஒன்னுன்னு எடுத்தேன்னா எப்படி எழுதுவேன் அப்படின்னா Z1 பார் எடுக்கணும்னா Z1 Z1 ஒன் பாருன்னு எழுதுவேன் விச் இஸ் ஈக்குவல் டு ஒன். ஸோ எனக்கு இதில் Z1 Z2 Z3 த்ரீயோட வேல்யூஸ் தேவைங்கிறதுனால இதை நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கிட்டு Z1 ஒன் பாரை ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகிறேன். ஸோ ஒன் பை Z1 ஒன் பார். இதே மாதிரி மாட் Z2 டூ ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு டூ ஸ்கொயர். ஸோ Z2 டூ இஸ் ஈக்குவல் டு ஃபோர். ஸோ Z2 டூவை Z2 Z2 பார் விச் இஸ் ஈக்குவல் டு ஃபோர். ஸோ Z2 டூ ஈக்குவல் டு ஃபோர் பை ஜெட் டூ பார்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி மாடு ஜெட் த்ரீ ஈக்குவல் டு த்ரீ. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஜெட் த்ரீ பார் ஈக்குவல் டு ஜெட் த்ரீ பார் ஈக்குவல் டு நைன். இதை ஜெட் த்ரீ ஜெட் த்ரீ பார் விச் இஸ் ஈக்குவல் டு நைன். ஸோ ஜெட் த்ரீ ஈக்குவல் டு நைன் பை ஜெட் த்ரீ பார். எல்லாமே நம்ம எழுதியாச்சு. இப்போ கிவன் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, இதை தானே ஷோதர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இந்த கண்டிஷனை எடுத்துக்கிறேன். ஓகேவா, இது வரைக்கும் ஓகே. இப்போ மாட் நைன் ஜெட் ஒன் ஜெட் டூ ப்ளஸ் ஃபோர் ஜெட் ஒன் ஜெட் த்ரீ ப்ளஸ் ஜெட் டூ ஜெட் த்ரீ விச் இஸ் ஈக்குவல் டு மாட் ஆஃப் நைன் இன்ட்டு ஜெட் ஒனுக்கு பதிலாக என்ன வேல்யூ ஒன் பை ஜெட் ஒன் பார், ஜெட் டூவுக்கு பதிலாக ஃபோர் பை ஜெட் டூ பார் ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு ஜெட் ஒன்னோட வேல்யூ என்னது ஒன் பை ஜெட் ஒன் பார், ஜெட் த்ரீக்கு நைன் பை ஜெட் த்ரீ பார் ப்ளஸ் ஜெட் டூவோட வேல்யூ என்னது ஃபோர் பை ஜெட் டூ பார் இன்ட்டு ஜெட் த்ரீக்கு பதிலாக இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்கு நைன் பை ஜெட் த்ரீ பார். ஸோ இது எல்லாத்தையும் அப்படியே எழுதியாச்சு. இப்போ மாட் ஆஃப் நைன் ஃபோர் சார் தேர்ட்டி சிக்ஸ். ஸோ தேர்ட்டி சிக்ஸ் டிவைடட் பை ஜெட் ஒன் பார் ஜெட் டூ பார் ப்ளஸ் தேர்ட்டி சிக்ஸ் டிவைடட் பை ஜெட் ஒன் பார் ஜெட் டூ பார் ப்ளஸ் தேர்ட்டி சிக்ஸ் டிவைடட் பை ஜெட் டூ பார் ஜெட் த்ரீ பார். இப்போ நம்ம இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தேர்ட்டி சிக்ஸை காமனாக வெளியே எடுத்துக்கிறேன். ஜெட் ஒன் ஜெட் டூ இருக்குது ஜெட் த்ரீ இல்லை. ஸோ ஜெட் த்ரீ பார் போட்டுக்கிறேன். இங்கே ஜெட் ஒன் ஜெட் டூ இருக்குது ஜெட் டூ இல்லை ஜெட் டூ பார், ஜெட் டூ ஜெட் த்ரீ இல்லை ஜெட் ஒன் பார் டிவைடட் பை ஜெட் ஒன் பார் ஜெட் டூ பார் ஜெட் த்ரீ பார். எல்லாத்துக்கும் மாடு போட்டாச்சு. ஓகேவா, இப்போ இதுக்கு தனித்தனியாக மாடு இருக்குது. இதுக்கு வந்து நான் ஹோல் மாடு அப்ளை பண்ணுறேன். சரி, இங்கே தான் ஹோல் மாடு இருக்குது. ஓகேவா, இப்போ தேர்ட்டி சிக்ஸ் இதுக்கு நான் ஹோல் மாடு அப்ளை பண்ணுறேன் சிங்கிள் மாடு இருக்கிறத. ஸோ ஜெட் ஒன் ப்ளஸ் ஜெட் டூ ப்ளஸ் ஜெட் த்ரீ த ஹோல் பார் டிவைடட் பை இதுக்கு நான் வந்து இப்போ தனித்தனியாக அப்ளை பண்ணுறேன். ஸோ மாட் ஜெட் ஒன் பார் ஜெட் டூ பார் ஜெட் த்ரீ பார். ஓகேவா, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி சிக்ஸ். ஜெட் ஒன் ப்ளஸ் ஜெட் டூ ப்ளஸ் ஜெட் த்ரீக்கு என்ன கொடுத்துருந்தாங்க ஒன்றுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நான் ஒன்றுன்னு போட்டுடுறேன். டிவைடட் பை மாட் ஜெட் ஒன் பார் எப்படி எழுதிக்கலாம், மாட் ஜெட் ஒன் மாட் ஜெட் டூ மாட் ஜெட் த்ரீன்னு எழுதிக்கலாம். இப்போ தேர்ட்டி சிக்ஸ் இன்ட்டு ஒன் டிவைடட் பை ஜெட் ஒன்னோட வேல்யூ என்னது ஒன், ஜெட் டூவோட வேல்யூ என்னது டூ, ஜெட் த்ரீவோட வேல்யூ வந்து த்ரீ. ஸோ தேர்ட்டி சிக்ஸ் டிவைடட் பை சிக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ். ஸோ ப்ரூஃப் பண்ணியாச்சு. தேங்க்யூ.